பெருமானே விக்னேஸ்வரன். சொல்லு
அமைதியா இருக்கீங்களே, என்ன காரணம்? இதுதான் எதிர்பார்த்தது. பணி நேரம் கைத்தட்டுக்குன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் லேஸ் லாஸா அப்படி அதை கைத்தட்டினா தான் எங்களுக்கு ஆஹா ரசிக்கிறாங்களேன்னு அந்த ஆர்வத்தோட நாங்க இருக்கணும். கைத்தறி அனைவருக்கும் நன்றி, நிறைய வணக்கம். வணக்கம். இந்த அளவுக்கு நான் பாடுறேன், உங்களோட கைத்தட்டு வாங்குறது முக்கிய காரணம் ஆர்எஸ் ஒளிபரிக்கு சுந்தரம் அவர்களுக்கு மிக கைத்தட்டுங்க. அதே போல இங்கே விடிய கவரேஜ் எடுத்துக்கொண்டு இருக்கும் மாயகோள மாதவன் ஆனந்த் அவர்களுக்கும் எங்களுக்கு இசைக்கள் சார்பாக நன்றி. இந்த மாதவன் வீடியோ எடுக்கிறாருன்னா நாங்கள் என்ன சொல்லி செஞ்சாலும் அது தமிழ்நாட்டுக்குள்ள உலகத்துக்கே தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு வீடியோ கவரேஜ் வந்திருக்காரு மாயகோள மாதவன் அவர்களுக்கு எங்களது இசைக்கள் சார்பாக நன்றி, நன்றி, வணக்கம். பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனது அருமை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடல் மிரவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்காலிகளும் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும், மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தை நடத்துக்கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வரியை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்துக்கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் தாங்கள் கைகளில் கொண்டு, நாங்கள் ஆயிரமோ ஐயாயிரமோ எவ்வளவு தப்புகள் செஞ்சாலும் செய்யற தப்புக்கு தக்கன ஊர்ல காசை மட்டும் புடிச்சிடறாங்க. நீ வாங்குறதே 3000 தெரியல, அத ஊர்ல கட்டிட்டு என்னடா பண்ண போற, வீட்டுக்கு போவ? மக்கள் சேவைங்க. ஏங்க பொண்டாட்டி இருக்கிறாலும் பயப்படலாமுங்க, பொண்டாட்டி இல்லாதாலும் என்ன மயத்துக்கு பயப்படணும்? நம்மளை போல் இளைஞர்கள் அப்பேற்பட்ட ஆண்களுக்கு வீட்டுல பீரல்ல கூட இடம் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளோட ஹெட்லைன் வீட்டுல பீரல்ல கதவை திறந்தா 7 அடுக்குலயும் பொண்டாட்டி பட்டு போடவே அடுக்கு இருக்கா. கதவை திறந்தோடனே மே அடுக்கு சரிந்து கால விழுகுது. என்னது செருப்பா? செருப்பு இல்ல டாடி, புடவ. சரி பொண்டாட்டி தான் விழுக மாட்டாளே, அவன் போனா கேவல கால விழுகுது அப்படின்னு சந்தோஷமா போக முடியுதா? இது கூட பரவாயில்ல, வீட்டுல திறக்கிறேன் பிரிச்சுக்குள்ள என் பொண்டாடி 4 உடனே வச்சிருக்கான். குளுக்குள்ளுமா எதுக்குடினா குளுக்குள்ளு வெயில் நேரத்துக்கு நான் போட்டதாங்க சில்லு சில்லுட்டு இருக்கு மைத்த முடியும். கரண்ட் புள்ள மாத்தா புருஷரா கட்டுறேன். என்னடா பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கேன்?
பொண்டாட்டி நம்ம பார்த்து கட்டுப்பாடா வச்சிருக்கணும். யாரு நம்ம பொண்டாட்டியா? ஏ பொண்டாட்டி, ஓ தேங்க்யூ. ஆமா, வரையிலே முறையில மாத்தி ரெஸ்பெக்ட் மை டாக் கிரஸ். யாரு காணா வண்டி நேரா போட்டு அப்படி என்ன குத்து கட்டீங்களா? இப்ப நிறைய ஆண்கள் வந்து நிறைய தவறு செய்கிறாங்க. ஆமாடா, ஏப்பா ஏப்பா ஆம்பளை என்னடா தவறு பண்ணிட்டான்? இப்ப நீங்க வந்து ஒரு உத்தம புருஷன் அப்படியே சொல்லுதா? இப்படின்னு உங்க பொண்டாட்டி நினைச்சாத்தே உங்க வாழ்க்கை எல்லாம் ஓடும். இல்லன்னா இல்லன்னா நீங்க வந்த மல்ல மாதிரி தானே யாருக்கு தெரிய போகுது? எல்லாரும் அப்படித்தான். நல்ல புருஷனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. புருஷன் நீ வேற அங்கதான் சித்தப்பா இருக்க விஷயம். புருஷன் அன்று நல்ல புருஷன்னா ஈஸியா கண்டுபிடிச்சு போடலாம். அதை இப்ப ஒரு இதை புடி ஒரு வீட்டுல குடும்ப குட்டியில சண்டை வச்சு வச்சுக்கோங்களேன். ஆமாடா, பொண்டாட்டி எழுத்து பேச பேச ரோசப்பட்டு புருஷக்கார எண்டி கட்டண புருஷர என்னடா கடலை முட்டாய் தின்றியா? கடுக்கு முட்டாய் தின்றப்பா. கடுப்பு புருஷ பல்ல கடுப்பியா? ஊர்ல எப்படியோ உங்க வீட்டுல எப்படியோ. சரி, நான் நாடகத்து கிளம்பிட்டேன்னா ஓடியாந்து என்ன செருப்பு எடுக்குமா? என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெற்றி திலகமிட்டு நல்பல கருத்துக்கள் சொல்லி சுப்பிரபாதமெல்லாம் பாடித்தாண்ட நாடகத்துக்கு ஆசமத்து போறேன். அந்த நல்ல கருத்துக்கள் சொல்றி அது என்ன மாமா? அதனால போய் சொல்றாப்ல அவங்க தெரியலையா? எங்க அண்ணன் எனக்கு காது ஊத்து சொல்லி போட்டு இவர் வீட்டுக்கு பத்திரிக்கைக்கு போயிருந்தாரு. இவர் வீடு எனக்கு தெரியல. அவர் வீட்டு வீட்டு ஒரு தெருவுல ஒரு அக்கா கூட்டிக்கு இருந்துச்சு. சரி, அங்க இந்த அக்கா கிட்ட அக்கா அக்கா இங்க இந்த ஆல் ரவுண்ட் வாசிப்பாருல சரவணே, வீடு எதுக்கா பத்திரிக்கைக்கு இருக்குமான்னு சொன்னேன். சரி, அந்த அக்கா விளக்க மாதிரி சொல்லிச்சு அவ வீடா போஸ்ட் மத்த நேரம் திரும்பி ஒரு வீட்டுல சுப்பிரமான பாடு அதுதான் அவன் வீடு இருந்துச்சு. இந்த புளிய மரத்து பக்கத்துல வீடு? ஆமா, அது எங்க பெரியம்மா வீடுனே. என்ன ஒரு டிஃபரண்ட்? நீ சுப்பிரபாதம் பாடியா? சுப்பிரபாதம் உனக்கு தெரியுமா? ஆமா, எத்தனை கோயில கேட்டிருக்கேன். எல்லா கோயிலும் சுப்பிரபாதம் எப்படி படிக்க? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்பதே. அப்படியே என் பொண்டாட்டி பாடினது மாதிரியே இருக்கா? இப்படித்தான் கோயில்ல பாடு. ஆனா ஓ வீட்டுல எப்படி பாடுச்சு? பாடுது உன் பொண்டாட்டி இல்லப்பா. ஆனா மாத்தாங்கம்மா வேலைக்கு போன இப்ப எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருந்ததுல. என்னடா சந்தேகம்? அந்த சந்தேகத்தை அப்படியே வச்சிருங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். சரி மாமா, எங்க ஊர்ல அப்படித்தான் ஒரு பொம்பளை ஒண்ணு பிறந்துச்சு. இந்த பொம்பளைக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, என்ன அவங்க அத்தாப்பையன் அவங்க ஆத்தாப்பை என்ன தவம் செஞ்சாங்களோ புண்ணியம் செஞ்சாங்களோ தெரியல, இந்த பொம்பளை பிறக்கிறப்ப குருத்து பூச்சி விழுந்த மாதிரி ஆள் வளரவே இல்லை. சரி, மூணு அடியில இந்த பொம்பளை இதுக்கு மேல வளரல. சரி, பாவம் அவரோட பிறவி பையனை அப்படித்தே. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த பொம்பளையும் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டி பத்துட்டான். என்னடா அது? அந்த பிள்ளையும் வளர்ந்து அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த குட்டிக்குன்னு ஒரு பொம்பளை இருக்குல்ல, இந்த பொம்பளைக்கு இப்ப ஒரு மருமகன் வந்துட்டான். மயங்காரன் இருக்கா? இவன் என்ன அந்த மயங்கார அவங்க ஊர் திருவிழாவுக்கு அவன் பொண்டாட்டிக்கு நீங்க உங்க பொண்டாட்டிக்கு உங்க திருவிழாவுக்கு என்ன எடுத்து கொடுப்பீங்க? இயல்பு. ஆமா, ஆனா இவன் என்ன பண்றான், அவன் பொண்டாட்டிக்கு நாலு நைட்டி எடுத்து கொடுத்துருந்திருக்கான். நைட்டி? சரி, அவன் பொண்டாட்டி ஆசைப்பட்டது. ஆனா இது நம்ம தற்காவையாங்க. இது கேக்குது. அவன் ஆத்தா வரைக்கும் பிடிக்கல. ஓ, அது எப்படி? நேத்து வந்த சக்காலத்து மாலத்து பூ போட்ட நைட்டி உன்னை பத்து வச்சா சுமந்து பெத்த வயிற்றுல எனக்கு என்னடா எடுத்ததுன்னு ஆத்தா வரை கொதிக்க.
அவன் சொல்றான், அம்மா என் பொண்டாட்டி போட்டா ஜம்முன்னு இருப்பா, நீ இருக்கிறதோ மூணு அடி, உன் ஒசரத்துக்கு நைட்டி போட்டா விளங்காதுமா, சொல்ல கேளுமா, அதெல்லாம் தெரியாதுடா, உன் பொண்டாட்டி உள்ள எதை நான் குறைஞ்சு வச்சேன் குடிச்சு சொல்றேன். கேக்குற ஏடா சொல்ற, அவன் எம்மா சொல்ற கேளுமாடா, இந்த பொம்பளை மயனை பத்தி ஊர் ஊரா சொல்ல. சரி பாத்தியா, நம்ம ஆத்தா நம்மள பொறி வச்சு ஆரம்பிச்சிருச்சு, பேசாம ஆத்தாளுக்கு ஒரு நைட்டி எடுத்துருமுண்டு, கடையில போய் ஆத்தாளுக்கு ஒரு நைட்டி எடுத்து கொடுத்துட்டான். ஆத்தாக்கு சந்தோஷம், தான் பெத்த மைய நைட்டி எடுத்து கொடுத்துட்டாண்டு, இந்த மூணடி வசர பொம்பளை நைட்டியை போட்டுக்கிட்டு வீதி வீதியா காட்டுது, என் சுப்பு எங்க பாருடி, என் சரசு என் மைய எடுத்து கொடுத்த பாருடி. இப்ப என்ன பிரச்சனைனா, என்ன பிரச்சனை, இந்த பொம்பளை நைட்டி போட்டதுல எல்லாம் பிரச்சனை இல்ல, இந்த பொம்பளை போட்டு சொன்ன நைட்டி, இந்த நைட்டி தான் பிரச்சனை. முக்கியமான கேள்வி, இந்த நைட்டி மொத மொத எங்கத்தா பிறந்துச்சு, யாராவது ஒரு ஒன்பதாவது சொல்லுங்க, தலைக்கு முன்னூறு சொல்லு, என்ன பொங்கலுக்கு வேட்டி சட்டை கட்டுவாங்க, பண்பாடு தமிழ் மரபு, அதே போல சேலை கட்டுவாங்க பெண்கள், கூரை படம் கட்டுவாங்க. இப்ப அதே போல நைட்டி மொத மொத எங்க பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா நடக்க விட்டு அதுல சித்திர அனுப்பியா மனுஷன், என்ன பண்ணுதுக்க இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஏன் சொல்ல வர்றேன்னா, இத சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு யோக்கியம் கிடையாது, நல்லவன் கேள்விப்பட்டேன். ஏன்டா அழுகிற, இல்ல சித்தப்பா இன்னைக்கு உண்மைக்குமே நான் வந்து முருகப்பெருமாளுக்கு மாலை போட்டிருக்கேன். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, இன்னைக்கு வள்ளி திருமணம்ன்ற நாடகத்தினாலதான் நான் சத்தியப்படிக்க இங்க நாடகத்துக்கு வந்தேன். தெரியும், ஏன்னா முந்தானத்தை சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு ஒரு நாடகத்துக்கு கூட்டி போய் என்ன நோய் எடுத்துட்டாங்க. ஏன்டா அப்படி, அதுல சித்தப்பா ஏழு கரகத்தை வச்சு சாமி இறக்குறாங்க சித்தப்பா, சாமி இறங்குனாத்தே விடுவாகலாம். இதுல மூணு மணிக்கு மேல சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் சாட்டிய கொண்டே வெள்ளு வெள்ளு வெளுக்கிறாங்க. யார ஒவ்வொருத்தர் காலும் இந்த தண்டி இருக்கு, ஆத்தடி தூக்கி நடந்தானா நமக்கு ஈரப்பாங்க. என்ன தொலைத்துக்க, ஆனா எனக்கு அந்த நாடகத்துல கொஞ்சம் கதை தெரியாது, ஸ்டோரி தெரியாது, ஸ்டோரி தெரியாது. ஒரு நாடகத்தை முழுசா தெரிஞ்சாதான் நம்ம நடிக்க போகணும். ஆமா ஆமா, என்ன பண்றதுன்னு ஒரு வழியா கூட்டி போயிட்டாங்க. அப்பத்தான் இந்த ஊரு பிரசண்ட் மேடைக்கு வந்தாரு. எதுக்கு அப்பா, மத்த ஊர் மாதிரி இது வள்ளி திருமண நாடகம் கிடையாது, சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே சாமி அழைப்பாங்க, சாமி அழைச்சா பொம்பளை ஆளுங்க சாமி இறங்கினா தயவு செய்து பெண்கள் வந்து சாமி ஆடுற பெண்களை பிடிக்கவும், எந்த ஆம்பளையாவது பிடிச்சாக்கா கைய வெட்டு வென்றா. சாமி ஆடுற பொம்பளையே பாவம் தள்ள மாதிரி கீழே கீழே விழுங்க, தள்ள மாதிரி கீழே கீழே விழுங்க. யாரு பிடிச்சா அங்க சித்தப்பா, பப்பு நினைச்சு முடிஞ்சு போச்சு. சாமி இழைக்க ஆரம்பிச்சா பத்து பொம்பளைக்கு சாமி வந்து திங்கு
என்ன காரணம், எட்டு பொம்பளைய பொம்பளால் வந்து புடிச்சிருச்சு, மிச்ச ரெண்டு பொம்பளைய ஆம்பளை வந்து புடிச்சிட்டான். அந்த பிரசன்ட் மேடைக்கு வந்தாரு. குறிச்சா மட்டும் ஏண்டா எவ்வளவு நேரம் சொன்னேன் ஆம்பளை போய் பிடிக்காதுண்டே, ஏண்டா கால எப்படி பிடிக்க போச்ச, ஊருக்கார எவன்டா அவன் கைய வெட்டானு எனக்கு டென்ஷன் பசரு. என்ன எனது பிரசன்ட் மெண்டல் மெண்டல் ஆகி போச்சா? ஐயோ ஒருத்த தள்ள மாதிரி அந்த ஆத்தா விழ போதுனா யார தாண்டி பிடிக்கிறானே, எதுக்கு இந்த ஆம்பளை இருந்தாலும் கொதிக்கிறாருன்னு வெளியே வந்து பாக்குறேன். அப்பத்தே பிரசன்ட் கத்துனதுக்கு எனக்கு விளக்கமே தெரியுது. என்ன காரணம், இந்த ஆளு என்ன சொன்னாரு, பொம்பளால தான் பிடிக்கணும் தாரா? பெரிய கருப்பு வந்து தீக்குளியில இறங்கி சாவலை கடிச்சு துப்பணுமா? இதுல ஒரு கொடுமை என்னன்னா, சின்ன கருப்பு வேஷம் போட்டவே தண்ணிய போட்டு படுத்துட்டியா? கொடுமையே, பெரிய கருப்பு மட்டும் முக்கால் மணி நேரம் அதே பெர்சன்ட் மேடைக்கு வந்தாரு. சின்ன கருப்ப காணா கான்ட்ராக்டுக்காரன் கைய வெட்டு வேண்டாரு. அந்த ஆள் வந்து என்ன சொல்றேன், எந்திரிப்ப கை பறி வரும் போல இருக்குது, பப்புனு தம்பி பப்புனு தம்பி உனக்குதே பப்புனு அடிச்சு புடிச்சு வச்சுனா வேலை இல்லையா? சின்ன கருப்பு தண்ணியை போட்டு படுத்துட்டாண்டா, எப்படினாலும் காசை வாங்கணும், மாடத்தை காப்பாத்துறான்டா. ஐயோ அந்த ஆளு ட்ரெஸ் எனக்கு தேராதியா, அந்த ஆள் ஒரு துறைக்கு போறது ரெண்டு துறையும் சேரு சொன்னா கேளு, நீ சும்மா மட்டும் ஆடு மத்ததெல்லாம் பக்கம் வேலை பாத்துக்கிறான்னு சொல்ல, உயிரை காப்பாத்தணுமே. அது நேரம் வழி இல்லாம போட்டுக்கிட்ட ஆடுறே, கடைசியில எங்க தலையிலானே விழுகுது. இதுல இன்னொரு உரிமையை கேளுங்க, என்னடா சின்ன கருப்பு வேஷம் போட்டால்தான் சாவலையும் கடிச்சு துப்பி தொலையணுமா? ஐயா நீ மாலை வேற போட்டுக்கேடா, சொல்லிட்டேன் சாமிக்கு ஏத்துக்கிட்டு கடிச்சு துப்புறேன், கண்ணை மூடிக்கிறேன், அருவாமலை ஏறி சாவலை குடுங்க, கண்ணை மூடிக்கிட்டு கடிச்சு துப்பி எரிஞ்சிருட்டு. சரி மொக்காமத்த அருவாமலை ஏறிட்டு சாவலை ஏன் கிரகத்தை பாரு, என்னடா சாவலை கொண்டுகிட்டு வர முன்ன நிறைய போதுல வர்றேன், வாய் வைக்கிற நேரம் நீங்க டப்பு டப்புன்னு அடிக்கணும். அதான் உங்களுக்கு பிடிச்சது அதுதான்.
எல்லா பேரும் நல்லா அடிக்கிறாங்க, நீங்க மட்டும் மாத்திரை போட்டு அடிக்கிறீங்க. நீங்க தான் சொன்னீங்க. நான் சொன்னது தலைவலி மாத்திரை, நீங்க போட்டது வயகரா மாத்திரை. மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் மாவடிப்பட்டி வட்டம் நமது கோவில் குருவி கோவில் குருவித்துறை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சித்திர ரத வெள்ள பெருமாள் கோவில் 18ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு நமது அமரர் உயர்ந்து கன்னியப்ப முதலியார் சிங்கார கலையரங்கில் இவர்கள் மடியில் மிக சிறப்பானவர் உங்கள் முன்னால் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் புகழி மனத குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம். This is love story. Yes, my lord. This is the love story. இது ஒரு காதல் கதை. முருகப்பெருமானே வள்ளியை லவ் புனியங்களை முடிச்சிருக்காரு. காதல் என்பது மிகவும் ஒரு புனிதமான சொல். காதல் இதுக்கு என்னங்க மீனிங்? காத்திருந்து மனதை தவிக்க வைத்து இன்பத்தில் சேருவதுதான் காதல். நிறைய பாடங்களை கற்று தருகிறது. ஆமா, காதல் என்பது ஏன்னா எல்லா இடத்துலயுமே காதல் நெருஞ்சோடி கிடக்கு. நான் ஒரு பிள்ளைய 5 மாசமா காதலிச்சேன். ஏப்பா நேரம் இல்லாமையா? எங்க அம்மா அது பிடிக்கல என்றுச்சு. அப்புறம் ஒரு பிள்ளைய 1 வருஷம் காதலிச்சேன், அத எங்க அப்பா பிடிக்கலன்ட்டாரு. இப்ப ஒரு பிள்ளைய 8 மாசமா காதலிக்கிறேன், என் பொண்டாட்டி பிடிக்கல என்றுச்சு. மத்தியானமே முடிஞ்சு போச்சு. அருமையான முறையில் இந்த நாடக கலை உலகத்தில் தனக்குத்தானே தாண்டா நிகரன்று வெற்றிக்குடி நாட்டிருக்கூடிய சிறப்பான முறையில் கலை மகன் மதுரை யானமலை ஒத்தக்கடை அருகாமையில் இருக்கும் தேத்தாங்குளம் மாநகர மன்றத்த யானமலை ஒத்தக்கடை நீல எந்த காலத்துக்கு இருந்த பொருள் மக்கள் சேர்ந்த மயத்தை கொடுங்கண்ணா சார். ரவிதரன் அவர்கள் இவருக்கு மேடையில் வேலன் வேட்டன் நிறுத்தம் ஒருத்தர் அடிக்க காத்து கொண்டு மற்றும் குயிலின் மேலாக அழகான முறையில் பல கானங்களை முறையோடு பாட காத்து கொண்டிருக்கும் நவரச நாயகி நவரச தென்றல் வளர்ந்து வரும் இளைய கலை நிலா சிறப்பான முறையில் எமது மதுரை தமிழ்நாடு நாடனுடைய சங்கத்தில் பல மாணவர்களை உருவாக்கி ஆசிரியர் என்று பட்டம் பெற்ற சிறப்பான முறையில் நமது பகுதிகளில் தனக்குத்தானே தாந்தானே என்று வெற்றி கொண்டு நாட்டக்கூடிய அருமை வாத்தியாருமாகிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சங்க பொருளாளருமாகிய அருமைப்பா நமது திரு ஏடகம் மாணவர்கள் கண்டெடுத்து என் பாலபுரன் அவர்களின் அருமை சிறப்பான முறையில் மாணவியும் ஆகிய மதுரை மாணவர் கண்டெடுத்து எம்எம்ஆர் மீனாட்சி அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு மேடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். மற்றும் முருகப்பெருமானுக்கும் பள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தியே ஆவன் என்று சபதம் ஏற்று வரைய தந்துள்ள நாகரகான பேரரசு அருமையான முறையில் நமது இருக்கும் வல்லாளவட்டி மாணவர் கண்டெடுத்த முனைவர் நாடக கலைமுகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற முனைவர் ஆகிய அருமை அண்ணார் கே சந்தனகுமார் அவர்கள் நாரதர் அந்த கழக பாடத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். நாளை தரக்கிறோம் எப்படி கேட்டில் எப்படி
அருமை பாசம் மாமா, உங்களுக்கு தலை வணங்குறேன் மாமா. ஏப்பா ஒரு பழைய பாட்டை எடுத்து பண்ணே பத்தியா, அது உண்மைக்குமே. ஏன்னா அந்த ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லுவாங்க, பழமைக்கு என்னைக்குமே மவுசு உண்டு. இப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து என்ன பாட்டு விரும்புவாங்களோ அது மாதிரி பாடுங்க. அந்த இடம் கண்டு தொழில் பண்ற அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கு மாமா. ஆனா பழைய பாட்டு கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கு. இப்போ வந்து பாட்டு போடுறாங்க, வர பாட்டு நல்லதானே இருக்கு. ஆமா நோத்தாண்டா நம்மாண்டா கேட்டா பாட்டுங்கிறியா, கேட்டு தலையில் தாத வேற உள்ள பாட்டு பாட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட போன தலையெழுத்து வேற என்ன சரியா. அந்த பாட்டு நீ கேட்கல, வெற்றிக்குடிய முறையாக கர்நாடக முறையில் மியூசிக் காலேஜில் முறையாக பயின்று தனது சிறு வயதில் இருந்து கலையின் மீது கொண்டு அபிமானிய பற்றின் காரணமாக மிருதங்கத்தை சேர்த்து தற்பொழுது நாரதராகவும் பலம் வந்து கொண்டிருக்கும் எனது பாசமிகு அருமை மாமா. இதுல இருந்து அதுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல, அதுல இருந்து இதுக்கு போறது பெரிய விஷயம் இல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா பேரையும் தக்க வச்சுக்கிறது பெரிய திறமை. அருமை பாசமிகு மாமா அவர்களுக்கு நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் முன்னால் மிருதங்க அருமை பாசமிகு மாமா, மதுரை மாவட்டம் கண்ட தட்டிய சிவ சண்முகவேல் என்ற சிவா அவர்கள் மிருதங்க டோல் Thank you.
கைத்தட்டி ரசிச்சாதான் உங்களை நம்பி நாங்க வந்து பணி நேரம் அறையிட்டு கைத்தட்டணும்னு. இருந்தாலும் இந்த நேரங்கள் நீங்க கைத்தட்டீங்கன்னா தான் அவங்களுடைய உற்சாகம் மறுபடியும் நல்லா இருக்கும். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துங்க. ஏதாவது அப்பப்ப நான் ஏதாவது ஒன்று ஒன்று சொன்னா இதை ஒரு மணி ரெண்டு மணிக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த நேரம் ஒருத்தருக்கும். ஆமா, சிரிக்க முடிஞ்சா சிரிங்க, கைத்தட்ட முடிஞ்சா கைத்தட்டுங்க, இல்ல செருப்பிட்டு எரிதா கூட எரிங்க. அவனை மட்டும் எரிங்க. அப்படி செருப்பிட்டு எரிதா இருந்தா சோடியா எரிங்க. ஒத்த சோடி வச்சு மைத்த கூட புடுங்க முடியாது. ஏன்னா நீ கொண்டு போவ அதை வச்சு அவரம் பண்ணு நினைக்கிறியா? மக்கள் சேவை பாச நான் பண்றது. ஆயா அருமையான முறையில் சிறப்பான முறையில் இங்கு ஆல் ரவுண்டை மிக அருமையான முறையில் இசையை காத்துக் கொண்டிருக்கும் ஆல் ரவுண்ட் சக்கரவர்த்தி அருமை பாசமிகு எனது அருமை சித்தப்பன் நமது அழகர் கோவில் மாநகரம் அருகாமையில் இருக்கும் மீனாட்சிபுரம் மாநகரம் கண்டெடுத்த எம்எம் சைடு குத்து சரவணகுமார் அவர்கள் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட் காஞ்சிரங்குளம் மாநகரம் கண்டெடுத்த எஸ்பி கிளாமர் என்ற ராமர் அவர்கள் சீடன் தாளம் நன்றி. நெஞ்சாந்திர அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு அருமையாக ஏற்பாடு செய்த குள்ளருக்கும் அந்த சார்ந்த கிராமத்தவர்களுக்கும் நன்றிகளை. நெஞ்சா சாப்பிட்டேன் அருமையான முறையில் நீ உள்ளவே சாப்பிடுப்பா. நன்றிகளை நெஞ்சாந்து தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக அருமையான முறையில் இங்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபரிக்க ஸ்தாபனம் நமது ஊரையே மிக அழகான முறையில் இங்கு அலங்கரித்து விழாக்குளம் புரிகின்ற அளவுக்கு மிக சிறப்பான முறை ஏற்பாடு செய்திருக்கும் மதுரை மாநகரம் கண்டெடுத்த ஆர்எஸ் சுந்தரம் ஆடியோஸ் ஆர்எஸ் சுந்தரம் சுந்தரம் இங்கு ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஏன்னா மதுரை மாநகரத்திலேயே நம்பர் ஒன் மைக் செட். ஏன்னா
அவர் சுந்தரம் அப்படின்னாலே தெரியாத ஆள் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அவரோட சிறப்பான முறையில் ஆப்ரேட்டரோட கைவண்ணம், யார் யாருக்கு எது எது தேவையோ அதை சரியானதை வச்சாத்தான், எதை அதை எங்கெங்க ஃபிட் பண்ணணுமோ அங்கங்க ஃபிட் பண்ணாத்தான் அந்த அழகு என்பது சேரும். உங்கள் ஞானத்துக்கு ரொம்ப நன்றி. மிக சிறப்பான முறையில் அதில் பணிபுரிகின்ற அன்பு சார்ந்த ஆப்ரேட்டர்களுக்கும் ஓனர்களுக்கும் நன்றிகளை நெஞ்சாக தெரியப்படுத்திக் கொண்டு சிறந்ததோர் முறையில் இந்த நாடகத்திற்கு மிக அருமையாக நாடக போட்டி சண்பளிப்பு பி மாயன் பால்கார கோவில் கோவித்துறை புதுத்தரை தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு நாடக உபயதாரர்கள் கோவில் குறிவித்துறை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமர்ந்து கொடுத்து அன்பு உள்ளமாகி நமது உசிலேயமானவர் கண்டெடுத்து அருமை ஐயா சிறந்தூர் மொழியில் ஹரிச்சந்திர மயிலாண்ட நாடகத்தில் ராஜாத்துகள கூடிய ஏமம் முத்தப்பா அவர்களின் அருந்தவ புதல்வனாகிய ஏமம் ராஜா அவர்கள் இந்த நாடகத்தை அரும்பாடு ஒன்று அமைச்சராக தெரிந்து கொண்டு இந்த நாடகத்திற்கு நடனமான காத்துக் கொண்டிருக்கும் நடனம் அங்கு நாட்டிய தாரகை புதுக்கோட்டை மாநகர கண்டெடுத்து ஆர் ராதா செல்வி அவர்கள் உங்கள் முன்னால் எனக்கு தெரியுமாமா, அதனால அவர்கள் மனநிலையை நான் அறிந்து கொண்டேன். அவ்வளவுதான், ஏன்னா நான் புரிஞ்சுக்கிருவேன். நான் பேசிக்கிறப்பே சின்ன பிள்ளைகள்லாம் தரைய நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன உள்ள சொல்றாங்கன்னு அர்த்தம். வந்ததுலேருந்து நோண்டிக்கிட்டே இருக்கேன், அது அப்புறம் விஷயம். பெரிய ஆளுகள்லாம் ஒரு மாதிரி கையை அப்படி தாங்காங்கட்டில் வச்சுட்டாங்கன்னா என் போய் தெரியாம போறோட நம்ம போயிருவோமோட அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நேத்து போன ஊர்ல படுத்த ஒரு ஐயா ஒருத்தர் எந்திரிச்சாரு, சரி பப்புடு தம்பியா ஏ பப்புடாரு என்னங்க ஐயாண்டு சூப்பரா பேசுற, இப்படி நீ நாடக மேடையில பேசுறது காட்டில மெட்ராஸ்ல போய் டிவில பேச விட்டு எனக்கு சந்தோஷம். என் பேச்ச டிவில எல்லாம் பேச சொல்லி அழகு பார்க்க நினைக்கிறியே, என் பேச்சு என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டு அதுக்கு அங்க இருந்து கட்டுறாரு. அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல, டிவினா அப்பயே அமத்து போட்டு போயிருப்பேன், இங்க முண்ட உள்ளவே தொலை மாட்டேன்டாப்புல. அப்படி யாரு எவ்வளவு மனசுல எப்படி வேண்டன கிளம்பிடக்கூடாது. என்ன சொல்றது அப்படியா, வாங்கிக்கடா வாங்கிக்கடா அதெல்லாம் வருதுடா. அவர்கள் சார்பாக ஐயா மைய சார்பாக கோளாறு விழுந்துடாம கூடிய கழுத்துல மிச்சப்படாத ஐயா அவர் சார்பாக நன்றிகளை நெஞ்சாறு கொடுத்து கொண்டு ஐயா மட்டும்தான் அன்பளிப்பு கொடுக்கணும் இல்ல, படிச்சவங்க இருந்தா கூகுள் பே போன்பே நம்பர் தர்றான். நீ கொட்டாங்குச்சிடி பட்டாம்பூச்சி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சி நீ பட்டாம்பூச்சிடி Thank you.
கேடா ஏற்க நேரம் ஆயிட்டு இருக்கு. மயன் பாக்குறேன் பக்கால ஓலி இருக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இல்கு நீ சிரிக்கும் பொல் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இல்கு நீ சிரிக்கும் பொல் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு தமிழத்திற்கு உலகத்துள்ள நான் வரும்போது உலகத்துள்ள நாங்கள் போது அங்கே அழுகிறேன்.